हलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम ना इन्नैक्कु चिकन सूप एप्पडी सेय्यणुम्नु उंगलुक्कु इंद वीडियोल काट्ट पोरेन अदुक्कु तेवैयान पोरुट्कल पाथींगन्ना चिकन ओरु हाफ केजी ओरु तक्काळि रेंडु पच्चै मिळगाय सो इंजी तुंडु वेल्लपूडु पेरुंजीरकम सिन्ना जीरकम क्राम्बु मिळगु इदु मट्टुम दा एडुत्तिरुक्केन एलुमिच्चै मिळगाय अवळोदांगा सो ना तण्णील नल्ला वाश् पण्णिट्टु मंजळ्तूळ् तक्काळि पच्चै मिळगाय कट् पण्णि उळ्ळ पोट्टु उप्पु तूळ् पोट्टु सो इंद पौडर कोंजम् अम्मिकल्ल तट्टिट्टु சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் கிராம்பில் தட்டி ஒன்றடா தட்டிட்டு ஸோ இதோட ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொதி ஒரு 10 மினிட்ஸ் குக்கரை மூடாமல் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். ஸோ போன சூப் இன்னும் நல்லா வரும். ஸோ மூணு விசில் போட்டு நான் இப்போது எடுத்து கீழே வைக்க போகிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் கொஞ்சம் சூப் பண்ணிங்க தேவையான அளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இதை இதில் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் எந்த நல்லெண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றி சூப்போடு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆறின உடனே சாப்பிட்றதுக்கு பிஃபோர் முன்னாடி எலுமிச்சை மிளகாய் லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 4 இல்லைன்னா 5 சொட்டு ட்ராப் போகிற அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கோங்க எலுமிச்சை மிளகாய். ஸோ எனக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு சூப்பாக வெறுதாக மட்டும் குடிக்கணும்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பாக மட்டும் குடிங்க. சிக்கனே அதில் சேர்த்து ஒரு பீஸ் ஆட் பண்ணி நீங்கள் சூப்போடு சேர்த்து குடிக்கும்போது அதை சாப்பிடணும்னு உங்களுக்கு பிடிக்கிறவங்களாக இருந்தால் ஸோ நீங்கள் ஒரு பீஸ் லெக் பீஸை எடுத்து கொடுக்கோங்க. நான் லெக் பீஸ் அன்றைக்கி சூப்புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஒரு லெக் பீஸை மட்டும் சூப்போடு ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். நாங்கள் எல்லோரும் அந்த சூப்பை குடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைவருக்கும் என்னோடய நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சூப் எனக்கு இப்போ சொல்ல சொல்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப் மதுரை ஆக்சுவலாக மதுரையிலலாம் கறி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் சூப் கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க நம்ம ஊர் சைட்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, குழம்பு வச்சு சாப்பாடெல்லாம் மதியம் செய்கிறதுக்குள்ளே ஸோ சூப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருள் இருந்தால் போதும். சிக்கன் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக சுட சுட இப்போ இந்த டேஸ்ட் இதை நீங்கள் இந்த டேஸ்ட்டில் வரும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னோட நன்றி, வணக்கம்.